Hi friends, in the video, simple navbar எப்படி பண்றதுன்னு பாப்போம். Desktop நான் navbar னு folder create பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள ரெண்டு ஃபைல் இருக்கு. index.html and style.css. இது வந்து நான் VS Code open பண்ணிக்கிறேன் நானு. சோ இப்போ நான் வந்து HTML markup வந்து பண்ணிரவும் நம்ம. சோ basic HTML 5 template எடுத்துட்டோம் நம்ம. இதுல டைட்டில் வந்து simple navbar னு டைட்டில் கொடுத்துக்கறேன் நானு. இப்போ வந்துட்டு ஸ்டைல் ஷீட் இன்குளூட் பண்ணிக்கலாம். லிங்க் href style.css சொல்லிட்டிங் வந்துட்டு ஸ்டைல் சீட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பாடியில் இப்போ எனக்கு வந்துட்டு சைட் பார் அப்படிங்கிற ஐடி வந்து சைட் பார் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ அதுக்குள்ளே வந்து ஹேம்பர்கர் மெனு வந்து வரணும். ஸோ அது வந்துட்டு நான் வந்து டாகுல் மெனுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கிளாஸ் வந்து டாகுல் மெனு கொடுத்துக்குறேன். இதுக்குள்ள வந்துட்டு ஸ்பேன் டேக் வந்து 3 times நான் கொடுத்துக்குறேன் நான். ஸோ இதை வந்து ஹேம்பர்க் மெனுவாக வரும். ஸோ ஸ்பேன் இது வந்து 3 times அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஸோ இதுக்கு கீழே அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நமக்கு வந்து நேவிகேஷன் மெனுஸ் வரணும். ஸோ இதில் வந்துட்டு லிஸ்ட்டில் எல்லையில் ஹோம் இதை நான் வந்து 3 times கொடுத்துட்றேன் நான். எபவுட் அண்ட் கேலரி அண்ட் லாஸ்ட் ஒன் காண்டாக்ட். ஓகே, ஸோ இப்போ HTML மார்க்கு போவார். நம்ம ஜஸ்ட்டு நம்ம லோட் பண்ணி பார்ப்போம். ஓகே லைஃப் சார். ஓகே, ஸோ வித்தவுட் ஸ்டைல் வந்து எப்படி வந்திருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டைல் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ஸோ ஸ்டார் யூனிவர்சல் சிஎஸ்எஸ் இது வந்து மார்ஜின் பேடிங் வந்து 0 கொடுத்துரும். லெஃப்ட்டும் டாப் வந்து நமக்கு வந்து கேப் வரக்கூடாது. ஸோ ஃபான் ஃபேமிலி வந்துட்டு ஏரியல் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃபாண்ட் அப்ளை ஆகிருக்கும். ஓகே, அப்ளை ஆயிடுச்சு. நவ் சைட் பார் ஹேஷ் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ சைட் பார், ஸோ இது வந்து பொசிஷன் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபிக்ஸ்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, வித்து வந்து 300 pixels, ஹைட் வந்து 100% கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நான் வந்து பிளாக்காக இருக்கட்டும். பிளாக் 00. ஓகே, ஸோ செக் பண்ணி பார்ப்போம் அப்ளை ஆயிருக்குதுன்னு. ஓகே, இட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு யூஎல் எல்ஐக்கு நான் வந்து கலர் கொடுக்கணும். ஸோ ஃபான்ட் கலர் யூஎல் எல்ஐயில் கலர் வந்துட்டு ஒயிட்டாக இருக்கட்டும்ங்கிறேன். ஒயிட், ஸோ ஆஷ் எஃப்எஃப். ஸோ அதுக்கடுத்தது லிஸ்ட் ஸ்டைல். ஸோ இப்போ எதா எனி நேவிகேஷன். ஸோ பேடிங் வந்துட்டு எனக்கு ரெண்டு பக்கமே எல்லா பக்கமும் 20 pixels 20 pixels கொடுத்துருந்தேன் நான், பாட்டம் ரைட் லெஃப்ட் எல்லாமே. ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்டர் வந்து பாட்டம் கொடுத்துடலாம். ஸோ ஈச் எல்ஐக்கு இடையில் ஒரு லைன் வர மாதிரி. ஸோ 2 pixels ஆலின் அது லைன் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். ஸோ நவ் இட்ஸ் ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஹோவர் கொடுக்கலான் இருக்கணும். இதுக்கப்புறம் இல்லை இல்லை ஹோவர் ப்ளூ கலர். ஓகே, இப்போ ஹோவருக்கு ப்ளூ கலர் கொடுத்துடணும். அதுக்கடுத்தது சைட் பார் டாகுல் மெனுக்கும் மெனு ஸ்பேன் ரெண்டுக்குமே நான் வந்து கிளாஸ் எழுதிட்டேன் நான். ஸோ இப்போ செக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஹேம்பர்கர் மெனு என்னோட நேவ் பார் ரெண்டும் வந்து வந்துருச்சு எனக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து டாப், இது வந்து கொஞ்சம் 20 pixels கீழே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சுட்டுக்கலாம். ஸோ இப்போ index.html இப்போ எனக்கு வந்து கிளிக் பண்ணுனா எனக்கு வந்து நேவிகேஷன் வரணும். இந்த நேவ் பார் ஸ்லைடாக இதாகணும். இப்போது ஆன் கிளிக்கில் நான் வந்துட்டு ஸோ நேவ் பார் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்டைலில் நான் வந்து சைட் பாரில் எனக்கு வந்துட்டு 300 pixels எனக்கு லெஃப்ட் வரணும் எனக்கு கிளிக் பண்ணும்போது. ஸோ நான் -300 pixels கொடுத்துக்கிறேன். அந்த கிளாஸ் ஆக்டிவ் ஆகிறதுக்கு நான் ஆக்டிவ்னு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் எழுதணும் நான். ஸோ அது வந்துட்டு நான் தனியாக சைட் பார் டாட் ஆக்டிவ் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன் நான் ஆக்டிவ். ஸோ இதில் வந்து லெஃப்ட் வந்து 0 pixels. ஸோ கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இதாகணும் எனக்கு. ஸோ ஆக்டிவாக இருக்கும்போது ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு வெறும் மெனு மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எழுதிடலாம் நம்ம இதுக்கு. ஸோ இதில் ஸ்கிரிப்ட் நான் வந்து எழுதிக்கிறேன் நான் ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபங்க்ஷன் ஸோ நேவ் பார்
சோ இந்த டாம் எலிமெண்ட் நான் கெட் பண்ணிக்கிறேன் நானு சோ சோ கிளாஸ் கால் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணிட்டேன் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை யூஸ் பண்ணி அந்த சைட் பார் இது வந்து கிளாஸ் லிஸ்ட்ல இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கிளாஸ் லிஸ்ட் டாட் டாகுள் சாரி டாகுள் ஈக்குவலன்னு போட்டுக்கிறேன் ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு சைட் பார் த டாமோட ஐடி ஸோ சைட் பார் அங்கே வந்துட்டு டாட் ஆக்ட் சாரி டாட் வராது ஆக்டிவ் ஓகே ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுன்னா எனக்கு வந்துட்டு ஸ்லைட் ஆகி எனக்கு வந்து நேவ் பார் ஓப்பன் ஆகும் எனக்கு ஓப்பன் ஆகும் மிஸ்டேக் ஓகே ஸோ ஆக்டிவ் வந்துட்டு எனக்கு ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்தேன் நான் ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃபைன் இங்கே கரெக்டாக எல்லாம் கரெக்டாக நான் இப்போ ஓப்பன் ஆகுது ஓகே ஸோ ஸ்லைட் ஸ்லைட் ஆகுது ஸோ மோஸ்ட் ஒரு எவ்ரி திங் இஸ் ஃபைன் இந்த ஸ்பீடாக இருந்தாலும் நான் வந்துட்டு ட்ரான்சிஷன் கொடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓப்பன் ஆகிற மாதிரி ஸ்லைட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ என்ன லீனியர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம்னா ட்ரான்சிஷன் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணோம்னா சாரி ஓகே ஓகே இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ தேங்க்யூ